ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சூப்பரான டிப்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம எல்லார் வீட்லேயும் வாழைப்பழம் வாங்குவோம். யூஸ்வலாக இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். பட் இந்த பழத்தில் உள்ள தோலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரனால உங்களோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் தோலோட ஃபஸ்ட்டு அந்த தோல் பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளோட கண் வீக்கம், கண் கருவலையும் அந்த மாதிரி கண் டயர்ட்னஸாக இருக்கப்போ கண்ணில் அப்படியே வச்சுருங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிக்கும்னா நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ பஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க, கண் வீக்கமாக இருக்கவங்க அவங்க கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வாழைப்பழம் தோலில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு நாள் போட்டால் சரியாகுமா, 2 நாள் போட்டால் சரியாகுமா நீங்கள் கேட்கலாம். 1 நாள் 2 நாள் தான் நீங்கள் போடுவீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் போடவே தேவையில்லை. இந்த மாதிரி நாட்டு வைத்தியம், நாட்டு மருந்துவம் அதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 1 மந்த்து, ஒரு 15 டேஸ் பண்ணுறப்ப தான் அதோட ரிசல்ட்டு கிடைக்கும். 1 or 2 டே பண்ணால் நிச்சயமாக நீங்கள் வந்து இதை ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்கும், சும்மா சொல்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கனால கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் தோலை வச்சு நம்மளோட பல்லெல்லாம் வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பல்லை கொஞ்சம் ஒயிட்டாக மாற்றணும், ரொம்ப மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி நல்லா லைட்டாக சீவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பல்பை எடுத்து நீங்கள் பல்லில் தேய்க்கலாம், இல்லைனா அந்த வாழைப்பழம் தோலோடே நீங்கள் டைரெக்டாக சேர்த்து கூட தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி நுர மாதிரி இருக்கும், நுர மாதிரி வர மாதிரி இருக்கும். அது துப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும். தொடர்ந்து நீங்கள் இந்த பழத்தோலை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் இருக்க அந்த மஞ்சள் கறை கூட போக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை அப்பப்போ சாப்பிட்ற டைம்லலாம் பண்ணிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பவுச்சு, ஷூ இந்த மாதிரி லெதர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதை வந்து டக்குன்னு ஷைனிங் ஆகணும் அப்படின்னா ஒரு தோல் எடுத்துக்கோங்க. அந்த தோலில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம், ஐயோ இப்படி பண்ணால் எறும்பு எதுவும் வந்துடாதா? கட்டாயம் வராது. இது மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு துணி, ஒரு காட்டன் துணியோ எதுலேயோ ஒன்றில் லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. இப்போ நான் நல்லா வந்து உங்களுக்கு ரப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிசு பிசுன்னு ஆகாது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சுத்தமான துணி, இதை தொடச்சி முடிச்சுட்டு இதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு அப்படியே ஓவரால் ஒத்தி எடுத்துட்டோம்னா அந்த ஈரம் போயிட்டு நல்ல ஒரு சூப்பர் ஷைனிங், ஒரு மேட் லுக் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல மேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷூலாம் இருக்கு இல்லையா, பழைய ஷூஸ்லாம், அது கூட நீங்கள் இந்த மெத்தட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட கழுத்தில் முதுகுலாம் சின்ன சின்னதாக மருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த வாழைப்பழம் தோலை வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு செலோடேப் போட்டு ஒட்டிடுங்க. இது வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து அதில் அந்த மாதிரி பேஸ்டாக இருக்கப்போ அந்த டேக் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.